வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வெள்ளரிக்காய். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க, நம்ம பச்சையாக சாப்பிடலாம். இதை பிரியாணியில், பிரியாணிக்கு ரைத்தாவில் கத்திரிக்காய் இது ஆனியனில் போடுவாங்கள்ல, அதை பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ அழகாக. இது எல்லா மண்ணிலுமே விளையும். இது கொடி கொடி டைப். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இதை பாருங்க, இப்படி தான் வெள்ளரிக்காய் விளையுது. கொடி இது, இது பிஞ்சு பூ. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அழகாக பயிர் வைக்கலாம். இதை வரைக்கும் ரொம்ப பெரிய இடம்லாம் தேவைன்னு அவசியமே கிடையாது. மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம், வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸு எவ்வளோ சின்ன இடம் இருந்தாலும் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இது வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக அதை பயிர் வைக்கும். சொட்டு நீர் நீரோ இது அதிகமாக தண்ணி தான் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு இடமா சின்னதாக இருந்தாலும் போதும், தொட்டி மூலமாகவும் இதை வளர்க்கலாம். இதை பாருங்க, இது எல்லா சீசன்லேயும் விளையக்கூடியது தான். இது எவ்வளோ சூப்பர். யார் வீட்டு தோட்டிலே வந்து இதுல ஏன் முள்ளு வைக்கிறேன்? வெள்ளரிக்காய் ஃபார்மிங் வெள்ளரிக்காய் ஃபார்மிங் இப்படிதான் விளையுது வெள்ளரிக்காய். எவ்வளோ அழகாக ஃபார்மிங் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபார்மிங்